புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்று நாம் பேசும்போது தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு தூக்கத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றியும், இயற்கையான தூங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்ப்போம். தூக்கம் அப்படிங்கிறது சிறு குழந்தைகளை நம்ம பார்த்தோம்னா, அவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எப்படி தூங்குறாங்கன்னு தெரியாமல் அப்படியே தூங்கி போய் விடுவதை நம்ம பார்ப்போம். ஆனால் பெரியவர்களான நமக்கு அந்த ஒரு வரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டிவி வருவதற்கு முன்பு, மொபைல் தொலைபேசிகள் அலைபேசிகள்லாம் வருவதற்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா, கிராமங்களோ நகரங்களோ எதாக இருந்தாலும் ஒரு 10-10.5 மணிக்குள்ளே அந்த எல்லாமே வெறிச்சோடி போய் விடுவதை பார்க்க முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதன் பிறகு எங்கேயுமே எந்த விதமான ஆள் அரவமே இல்லாத அளவுக்கு ஊரே தூங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். காலை 5 மணிக்கெல்லாம் தினம் ஆரம்பிக்கும், இரவு 10 மணிக்கு பெரும்பாலும் எல்லாம் தூங்கிடுவாங்க. தொழில் முறையில் இருக்கவங்களை தவிர மீதி எல்லாம் தூங்கிடுவாங்க. அதுவும் கிராமங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா 9:00 எல்லா வீடுகளும் தூங்கி போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சராசரியாக 10:30-11 மணிக்கு குறைவாக நாம் யாருமே தூங்குவது கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாழ்வியல் முறை நோய்கள்னு சொல்லக்கூடிய நோய்களுடைய தன்மை மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அது என்ன வாழ்வியல் முறை நோய்கள்? சர்க்கரை நோயில் ஆரம்பித்து, இரத்த கொதிப்பில் ஆரம்பித்து, தைராய்டு நோயில் ஆரம்பித்து, இன்றைக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களுமே இன்றைக்கு வாழ்வியல் முறை நோய்கள் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த வாழ்வியல் முறைகள் நோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, இன்றைக்கு தூக்கமின்மை தான். நிறைய சர்க்கரை நோயாளிகள் என்னை வந்து சந்திக்கும் போது என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் பண்ணுறேன், எனக்கு சர்க்கரை குறையில சார். சாப்பாடு ஃபாலோ பண்ணுறேன், பயிற்சி செய்கிறேன், உணவில் நீங்கள் சொல்கிறதை விட கட்டுப்பாடாக இருக்கேன், மருந்துகளில் பெரிய கவனம் எடுக்கிறேன், எனக்கு குறையில. வாழ்வியல் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, நைட்டு 11 மணி 12 மணி வரலாம் டிவி பார்த்துட்டு மெதுவாக தூங்குறது, காலையில் 8 மணி வரலாம் எழுந்து தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள். அப்போ என்ன ஆகும், கணையம் சுத்திகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தில் கணையத்தை நாம் ஆக்டிவாக வைத்து கொள்ளும்போது, கணைய சுத்திகரிப்பு முழுமையாக நடக்காத ஒரு நிகழ்வாக அது மாறும்போது, நம்ம அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கும், கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயாக அது இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால். குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா, அந்த கோவிட் பெருந்தொற்று ஏற்படுவதற்கு முன்பு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும்னு 10 மணிக்கெல்லாம் தூங்கின குழந்தைகள் கூட இன்றைக்கு வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதிகமாக வெளியில் போக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாததுனால மெதுவாக 11 மணிக்கு தூங்கிறத பார்க்கணும். நம்ம எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் இப்போ இருக்கும். அதாவது குழந்தைகள் கூட சர்க்கரை நோயினாலோ இதய நோயினாலோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வில் இப்போ நாம் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமற்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பெரிய ரிஸ்கோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு தூக்கம் ஏன் மிக மிக அவசியம் அப்படின் போது, நம்முடைய மூளை அதற்கு ஏற்ற ஓய்வு எடுக்கும்போது தான் திறனுள்ள மூளையாக வேலை செய்யும். மூளைக்குள்ள நிறைய என்சைம்ஸ் சுரக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம மூளை வந்து இன்னும் நவீன மருத்துவத்தால் வெறும் 1% கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஏதோ நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய் படுக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, மற்ற வேலைகள்லாம் செய்கிறது என்ன செய்கிறோமோ இல்லையோ, நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஸோ எந்த டைம் இருக்கோ இல்லையோ, நாம் அனைவருமே இன்றைக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தூக்கத்துக்கு தேவையான முயற்சிகளை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நரம்பு சார்ந்த, இதயம் சார்ந்த, செரிமானம் சார்ந்த எல்லா விதமான நோய்கள் மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்கள்னு சொல்லக்கூடிய, ஏன் புற்றுநோய் கூட இன்றைக்கு ஏற்படுவதற்கு தூக்கம் சரியில்லாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம். தூக்கம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம்,
நாம் அனைவருமே குறைந்தது ஒரு 10 மணியிலிருந்து காலை 5 மணி வரை தூங்குவதற்கான முழுமையான முயற்சியை மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். தூக்க நோய்கள் என்ன, அதற்கான தீர்வுகளை பற்றி நாளை நாம் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.